கடந்த வாரம் லட்சத்தீவு சென்றிருந்த பிரதமர் மோடி அங்கு மத்திய அரசின் திட்டங்களை தொடக்கி வைத்தார். இந்த பயணத்தின் போது கடலுக்கு அடியில் நீந்தி சென்று இயற்கை அழகை கண்டு ரசிக்கும் சாகசத்திலும் பிரதமர் ஈடுபட்டார். லட்சத்தீவுகளின் அழகையும் மக்களின் அரவணைப்பையும் கண்டு பிரமிப்பில் ஆழ்ந்ததாகவும் சாகச சுற்றுலா பயணத்தை விரும்புவோருக்கு லட்சத்தீவு சிறந்த இடம் என்றும் தமது எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் பதிவிட்டிருந்தார். பிரதமரின் இந்த பதிவுதான் மாலத்தீவில் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் சிலரை மிரட்டி எடுத்துவிட்டது. இந்தியாவுக்கு தென்மேற்கு பகுதியில் கடலில் 1190 தீவுகளாக பரவி கிடக்கும் மாலத்தீவின் வருவாயில் சுமார் 30% சுற்றுலாத்துறையை நம்பியே இருக்கிறது. குறிப்பாக மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்லும் இந்தியர்கள்தான் அந்த வருவாய்க்கு மூலாதாரமாகவும் இருக்கின்றனர். ஆனால் பிரதமர் மோடி வெளியிட்ட பதிவு லட்சத்தீவை பிரபலப்படுத்தும் வகையில் இருந்ததால் இந்திய சுற்றுலா பயணிகளை ஆதாரமாக கொண்டிருக்கும் மாலத்தீவுகளின் சில அமைச்சர்கள் பொருளாதாரத்தில் பெருத்த அடி விழும் என கருதி அதிர்ந்தனர். அதனால் இந்தியாவை விமர்சித்தனர். பொதுமக்கள் முதலில் தாக்கப்பட்டதால் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் முதலில் இஸ்ரேலை இந்தியா ஆதரித்த நிலையில் இஸ்ரேலின் ஊதுகுழல் என்று பிரதமர் மோடியை மாலத்தீவின் இளைஞர் நலத்துறை இணை அமைச்சர் மரியம் ஷியுனா விமர்சித்ததுடன் இந்தியா மாலத்தீவை குறிவைப்பதாகவும் மாலத்தீவுக்கு மாற்றாக லட்சத்தீவை சுற்றுலா தலமாக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மற்றொரு இணை அமைச்சரான அப்துல்லா மஹ்சூம் மஜித் மாலத்தீவு அளவுக்கு இந்தியர்களால் சுத்தத்தை பேண முடியுமா என கேலி செய்து ஆளுங்கட்சி எம்பி யானமல்ஷா ஷரீப் பதிவிட்டார். இந்த நிலையில்தான் மாலத்தீவை புறக்கணிப்போம் என்ற வகையில் இந்தியர்கள் சமூக வலைதளங்களில் ஹேஷ்டேக் பாய்காட் மால்தீவ்ஸ் என ட்ரெண்ட் செய்தனர். இதன் எதிரொலியாக இந்தியா மாலத்தீவுகள் இடையேயான விமான பயண முன்பதிவை ஈஸ்மை ட்ரிப் நிறுவனம் தற்காலிகமாக ரத்து செய்தது. மாலத்தீவு செல்லும் விமானங்களில் 2300 டிக்கெட்டுகளை இந்திய சுற்றுலா பயணிகள் ரத்து செய்ய ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டும் மாலத்தீவு ஹோட்டல்களில் 7500 முன்பதிவுகளை இந்தியர்கள் ரத்து செய்தனர். மேலும் திரைக்கலைஞர்கள் சல்மான் கான், ஜான் ஆபிரகாம், அக்ஷய் குமார், கங்கனா ரணாவத், ஷ்ரத்தா கபூர் என பலரும் மாலத்தீவு அமைச்சர்களின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். லட்சத்தீவு உள்ளிட்ட இந்திய தீவுகளை மாலத்தீவு அமைச்சர் மஹ்சூம் மஜித் பார்வையிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர். இப்படி பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் எழுந்ததால் மாலத்தீவு அரசு திடுக்கிட்டு போனது. இத்தனைக்கும் மாலத்தீவுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி உதவும் நாடுதான் இந்தியா. 1988 கலவரம், 2018 குடிநீர் தட்டுப்பாடு, பொருளாதார நெருக்கடி என ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் முதல் கரத்தை நீட்டியது இந்தியாதான். ஆனால் அந்நாட்டின் அதிபராக முகமது முயிசு தேர்வானதில் தொடங்கி சீன ஆதரவு நிலைப்பாட்டுடன் செயல்பட்டு வரும் மாலத்தீவு அரசின் இந்தியாவுக்கு எதிரான நேரடி தாக்குதல்தான் பிரதமர் குறித்த விமர்சனம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அமைச்சர்களின் கருத்துகளுக்கும் மாலத்தீவு அரசுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று அந்நாட்டு அரசு உடனடியாக விளக்கம் அளித்தது. வெளிநாட்டு தலைவர்களை அவதூறாக விமர்சிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என தெரிவித்த அந்நாட்டு அரசு மரியம் ஷியுனா, மல்ஷா ஷெரீப், அப்துல்லா மஹ்சூம் மஜித் உள்ளிட்ட 3 அமைச்சர்களையும் இடைநீக்கம் செய்தது.